வணக்கம். உங்கள் எல்லோரையும் யுனைடெட் கிச்சனுக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று அன்னாசி பழ கேக் செய்து காட்டப் போகின்றேன். வாங்கோ, செய்ய தொடங்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4, மா 1 கப், சீனி 1 கப், பேக்கிங் பவுடர் 1 தேக்கரண்டி, பட்டர் 4 மேசைக்கரண்டி, கிரஷ் பைனாப்பிள் கேன் 1, வெனிலா 1/2 தேக்கரண்டி, டின்பால் 1/2 வாசி. முதலில் பட்டரை உருக்கி எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை ஊற்றி அதற்கு மேல் பட்டருள்ள பாத்திரத்தை வைத்து மெல்டாக்கி கொள்ளவும். இப்போது ஒரு பாத்திரத்தில் முட்டையை ஒவ்வொன்றாக உடைத்து போடவும். பின்பு முட்டைக்குள் இருக்கும் வடுக்கை ஒரு கரண்டியால் எடுக்கவும். முட்டையுடன் சீனியையும் வெனிலாவையும் சேர்க்கவும். அன்னாசிப்பழ கேனை திறந்து அன்னாசிப்பழத்தையும் ஜூஸையும் தனித்தனியாக வடித்தெடுக்கவும். இப்போது வடித்தெடுத்து முடிந்துவிட்டது. மாவுடன் பேக்கிங் பவுடரை போட்டு 3 முறை அரித்தெடுக்கவும். பின்பு முட்டை, சீனி, வெனிலாவை நன்றாக நுரை பொங்க அடிக்கவும். அடித்து முடித்த பின் இவ்வாறு இருக்க வேண்டும். இந்த முட்டை கலவையுடன் வடித்தெடுத்த 1/2 கப் அன்னாசிப்பழ ஜூஸ், வடித்தெடுத்த அன்னாசிப்பழத்தின் 1/2 வாசியை சேர்த்து நன்றாக கலக்கவும். பின் அரித்தெடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கவும். அதன் பின்பு மெல்டாக்கிய 1/2 கப் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கவும். கேக் ட்ரேக்கு பட்டரை ப்ரஷ்ஷால் பூசிக்கொள்ளவும். நான் இன்று கிளாஸ் ட்ரே எடுத்துள்ளேன். பின்பு அடித்து வைத்த அன்னாசிப்பழ கேக் கலவையை ட்ரேக்குள் போடவும். ட்ரேயுடன் தூக்கி 3 தரம் அடிக்கவும். ஏனென்றால் எல்லா இடமும் சமனாக பெறவும். இதை 350 ஃபாரன்ஹைட் ஃப்ரீ ஹீட் அவனில் 30 நிமிடம் பேக் பண்ணவும். 30 நிமிடத்தின் பின் கேக்கை வெளியில் எடுத்து ஒரு டூத்பிக்கால் நடுவில் குத்தி பார்த்தால் டூத்பிக்கில் ஒட்டாமல் இருந்தால் கேக் பேக் ஆகிவிட்டது. கேக்கை கூலிங் ரேக்கில் போட்டு நன்றாக ஆறவிடவும். இப்போது டொப்பிங் செய்வதற்கு திரும்பவும் கேக்கை ட்ரேக்குள் போட்டுவிட்டு அரைக்கேன் டின்பாலுடன் 2 மேசைக்கரண்டி அன்னாசிப்பழ ஜூஸை சேர்த்து நன்றாக அடிக்கவும். பின்பு இதை கேக்கின் மேல் ஊற்றி நன்றாக கரண்டியால் பரவி விடவும். அதன் மேல் மிகுதி அன்னாசிப்பழத்தை கேக்கின் மேல் போட்டு பரவவும். கொஞ்சம் டின்பாலை கேக்கின் மேல் இவ்வாறு ஊற்றவும். இந்த கேக்கை மூடி ஃப்ரிட்ஜில் குறைந்தது 3 மணித்தியாலம் வைக்கவும். இப்போது சுவையான அன்னாசிப்பழ கேக் தயார். உங்களுக்கு டொப்பிங் போட பிடிக்காவிட்டால் டொப்பிங்கை விட்டுவிட்டு கேக்கை வெட்டியும் சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அன்னாசிப்பழ துண்டுகளுடன் டின்பாலும் சேர்ந்து கடிபடுவது மிகவும் சுவையாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அத்துடன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைவருக்கும், வீடியோவை பார்த்தவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னுமொரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.